வணக்கம். நீதி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களை வறுமையிலிருந்தும் பரிகாசங்களிலிருந்தும் மீண்டு பெற செய்து அவர்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதே எமது கடமையாகும். செயலாளர் நாயகம் ரத்து செய்வானதார். வடக்கின் அபிவிருத்தியில் அக்கறை இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ள தயங்குவது ஏன்? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. வடக்கை வாட்டுகிறது கடும் உஷ்ணம், விழிப்புணர்வுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பவை விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பல வழிகளிலும் பிரச்சனைகளை சந்தித்து சமூகத்தில் ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களை வறுமையில் இருந்தும் சமூகத்தின் பிற்போக்கு தினமான பரிகாசங்களில் இருந்தும் மீண்டு வர செய்வதும் அவர்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதுமே எமது கடமையாகும். பெண்கள் சவால்களை வெற்றி கொள்பவர்களாக வாழும் சூழலை தோற்றுவித்து பெண்கள் தினத்தை அர்த்தமுள்ளதாக அனைவரும் பாடுபடல் வேண்டும் என்று செயலாளர் நாயகம் ரகுஷ் தேவானந்த் அவர்கள் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, வடக்கிலும் கிழக்கிலுமாக சுமார் 75,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மீட முடியாத வறுமைக்கு முகம் கொடுத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தவிரவும் நுண்கடன் திட்டத்தில் அகப்பட்டு அதை மீளச் செலுத்தும் சுய பொருளாதார வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படாமல் கடனை கட்ட முடியாமல் நாளாந்தும் பல பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலேயே இம்முறையும் சர்வதேச பெண்கள் தினம் நம்மை கடந்து செல்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை சூழலில் அவர்கள் நிரந்தர அச்சத்துடனேயே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களின் வறுமையை போக்கவும் அவர்களின் பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தவும் அரசோடு சுயலாப இணக்க அரசியல் நடத்தும் அரசியல் தலைமையானது இதுவரை எவ்விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தொழில் வாய்ப்புகள், அரசு வழங்கும் வரப்பிரசாதங்கள், உதவி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். இவ்வாறு பல வழிகளிலும் பிரச்சனைகளை சந்தித்து சமூகத்தில் ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களை வறுமையில் இருந்தும் சமூகத்தின் பிற்போக்கு தினமான பரிகாசங்களில் இருந்தும் மீண்டு வர செய்வதும் அவர்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுமே எமது கடமையாகும். பெண்கள் சவால்களை வெற்றி கொள்பவர்களாக இருக்கும் சூழலை தோற்றுவித்து பெண்கள் தினத்தை அர்த்தமுள்ளதாக அனைவரும் பாடுபட வேண்டும். பெண்கள் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார திட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் தமது ஆளுமை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு தமது குடும்பத்திற்கும் தாம் சார்ந்த சமூகத்துக்கும் வழிகாட்டும் தலைமைத்துவம் வழங்குகின்றவர்களாக வளர வேண்டும் என்றும் செயலாளர் நாயகம் விடுத்துள்ள அந்த செய்திக்குறிப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போது அபிவிருத்தி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் அக்கறை இருந்தால் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டு அபிவிருத்திகளை முன்னெடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆற்றலும் அக்கறையும் இல்லை என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வசந்தம் தொலைக்காட்சியின் அதிர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல பேர் இப்பொழுது அபிவிருத்தியை பற்றி பேசுகின்றார்கள். கம்பரலியை பற்றி பேசுகிறார்கள், வடகிழக்கு அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள். வந்த என்னென்று சொல்லி சொல்றது பட்ஜெட்டில் வடக்குக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுகின்றார்கள், ஒன்றுமே வரவில்லை என்றும் கூறுகின்றார்கள். ஆகவே அப்படி பல்வேறுபட்ட விதமாக அவர்கள் இந்த விஷயங்களை பார்க்கின்றார்கள். வடகிழக்கு அபிவிருத்தி செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அப்படி வடகிழக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும், அபிவிருத்தி முக்கியம் என்று நீங்கள் கம்பரலிய முக்கியம், வடக்கு இதெல்லாம் செய்வதெல்லாம் முக்கியம் என்று நீங்களே அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகள் எடுத்துக்கொண்டு இதிலும் விட 4 மடங்கு கூடுதலாக நீங்கள் அபிவிருத்தியை செய்யலாம் தானே. ஒவ்வொரு இடத்திலும் வந்து இன்றைக்கு நீங்கள் சகல அமைச்சர்களையும் கூட்டி வந்து சகல ஜனாதிபதி அல்லது பிரதமர் யாரோ நீங்கள் கம்பரலிய திட்டம் வேறு பல்வேறுபட்ட திட்டங்கள் நீங்கள் அபிவிருத்தி கூடாது என்று நான் சொல்லவில்லை. அபிவிருத்தி எவ்வாறு செய்யப்போகின்றோம், என்ன விதமாக செய்யப்போகின்றோம், நீங்கள் இதுவரை காலமும் வந்து நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நீங்கள் இணக்கப்பாட்டுடன் நாங்கள் செயற்படுகிறோம் என்றும் நீங்கள் கூறி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை கூறி அந்த விஷயங்களை செய்து கொண்டு அபிவிருத்தி பற்றி பேசிக்கொண்டு மறுபக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் அவர்களே சரிதானே அரசியல் ரீதியாக வந்து அதையும் நாங்கள் செய்து பிடிக்கிறோம் என்று கூறினவர்கள் இன்றைக்கு அது இல்லாமல் போனவுடன் ஒரு காலத்து ஒரு கட்டம் வரை எங்கே வந்தது, ஒரு புதிய அரசியல் சாசனம் வரும் 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 என்று வந்தது. இப்பொழுது அந்த புதிய அரசியல் சாசனம் பற்றி வாய்மூடப்பெல்லாம் முடிந்து போன கதையாக இப்பொழுது வந்து திரும்ப பவர் டெவல்யூஷன் ஒரு அதிகார பரவலாக்கல் ஏதோ ஒன்றை பற்றி பேசுவதாக சொல்வேன். அது வருமா, அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் விடுவார்களா, அது எங்கு கொண்டு போய் முடியும் என்று சொல்லி சொன்னால் இந்த வருஷம் தேர்தல் வருஷம், தேர்தல் வருஷத்தில் எதுவுமே வரப்போவது கிடையாது. ஆகவே திரு சுமந்திரனுக்கோ திரு சம்பந்தனுக்கோ இது விளங்காத விஷயம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம்.
புதிய அரசியல் சாசனம் சமஷ்டி என்று கூறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் தெளிவற்றதாக இருக்கும் நிலையில் அதிகார பகிர்வு என்று சொற்பதத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். டிடி தொலைக்காட்சியின் நிலவரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 13வது திருத்தம் என்பது ஒரு இடைக்கால விஷயமாக ஏற்றுக்கொண்டு வடகிழக்கு மாகாண சபையை உருவாக்கினது நாங்கள். அந்த வடகிழக்கு மாகாண சபை தான் இன்றைக்கும் அதை பிரிஞ்சு போச்சு, இரண்டா பிரிஞ்சு போய் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மாகாண சபை என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்ததுதான். இதுல திரு சம்பந்தன் அவர்கள் வந்து நாங்கள் தடியாலையும் தொட மாட்டேன்னு சொன்னது உண்மை. ஆனா இன்றைக்கு திரு சம்பந்தன் என்ன செய்யறார்? அவரால் ஒண்ணும், அவர் புதிய அரசியல் சாசனம் வந்தார், ஒரு சமஸ்தி வருது அண்டிச்சனும், சமஸ்திக்கான வியாக்கியானம் எல்லாம் சொல்லிச்சனும். இன்றைக்கு சமஸ்தி எங்க போயிட்டது? இன்றைக்கு புதிய அரசியல் சாசனம் எங்க போயிட்டது? இன்றைக்கு திரும்ப என்னன்னு சொல்லி சொன்னால் அதிகார பகிர்வு, சரிதானே? பவர் டெவல்யூஷன். இப்ப நாலு பேர் கொண்டு ஒரு கமிட்டியை போட்டிருக்கா, அவைய குறைகளை நீக்க போயினுமா அல்லது புது விஷயங்களை கொண்டு வர போயினுமா? ஆனா இது என்ன, இது வந்து உள்ள அரசியல் சாசனத்துக்குள்ள 13th அமெண்ட்மெண்ட்ல சிலவில வந்து ஒன்றை நீக்கலாம், ஒன்றை என்ன செய்ய போய் நம்ம தெரியாது. ஆனால் பவர் டெவல்யூஷன் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள மாத்திரம்தான் இப்ப வந்திருக்கணும். இப்ப சமஸ்தியும் போயிட்டது, அல்லவிய சொன்ன வியாக்கியானங்களும் போயிட்டது, எல்லாமே போயிட்டது. ஆகவே இப்ப உண்மையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் திரும்ப வந்து ஒரு ஸ்கியா வண்ணுக்கள் தான் வந்து நிக்கணும். ஆகவே அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியும். ஆனால் நிச்சயமாக 13வது திருத்தம் என்பது அது முழுமையானது அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையுடன் ஏற்பட்டிருந்த முரண்பாடு மற்றும் தமது கட்சியின் கோரிக்கைகளை கூட்டமைப்பின் தலைமை தொடர்ந்தும் நிராகரித்து வந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி விலகிக் கொண்டதே தெரிந்ததே. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்த காலப்பகுதியில் கட்சியின் ஊடக பேச்சாளராகவும் செயற்பட்டு வந்திருந்தார். தற்போது கூட்டமைப்பில் இருந்து விலகிக் கொண்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குறிப்பாக தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் விமர்சித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வழக்கின் போர் என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான நூற்றாண்டு கால கிரிக்கெட் போட்டி இன்று காலை கோலாகலமாக ஆரம்பமானது. இரண்டு கல்லூரிகளின் முதல்வர்கள் தலைமையில் ஆரம்பமான இந்த போட்டியில் வீரர்கள் அறிமுகத்தை அடுத்து நாணய சுழற்சி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியின் தலைவர் முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தார். அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி முதலாவது இன்னிங்ஸில் 181 ஓட்டங்களை எடுத்து சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி வீரர் டெனிசன் 98 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்ததில் இருந்த நிலையில் 2 ஓட்டங்களால் சதம் பெறும் வாய்ப்பையும் இழந்திருந்தார். இதனையடுத்து ஆட்டம் தேநீர் இடைவெளியை தொடர்ந்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி தன்னுடைய முதலாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தது. இதன்படி மத்திய கல்லூரி அணி தன்னுடைய துடுப்பாட்டத்தை தொடர்ந்து வருகிறது. யாழ் குடநாடு உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் அண்மைய நாட்களாக கடும் முஸ்லிமான காலநிலை நிலவுவதாகவும் இதன் காரணமாக நோய்கள் ஏற்படக்கூடியதான சூழல் இருப்பதாகவும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அண்மைய நாட்களாக குடநாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் முஸ்லிமான காலநிலை நிலவி வருகிறது. இவ்வாறான காலநிலை ஏற்ற விதத்தில் பொதுமக்கள் அன்றாட பயன்பாட்டு உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக குளிர்மையான உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டியது அவசியமானது என்றும், இவ்வாறாக மருத்துவ ஆலோசனையை பெற்று அவ்வாறு செயல்படுவதன் ஊடாகவே நோய் தாக்கங்களில் இருந்து மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும், எதிர்வரும் நாட்களிலும் இந்த உஷ்ணமான காலநிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் தேவைக்கு அதிகமாக வெயிலில் நிற்பதையோ நடமாடுவதையோ தவித்துக் கொள்ளுமாறும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். தற்போது இருக்கின்ற சூழலில் மக்களுக்கு மிக இலகுவாக கிடைக்கும் நீரை அதிகமாக பாவிப்பதன் ஊடாக உடலின் வெப்பத்தை பெருமளவு குறைக்க முடியும். எனவே இது விடயத்தில் பெற்றோர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பல பாடசாலைகளில் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டிகள் நடைபெற்று முடிவடைந்தாலும் கூட இன்றும் சில பாடசாலைகளில் மெய்வல்லுநர் போட்டிகள் நடைபெறுகின்றன. அந்த காலகட்டங்களில் மாணவர்களை அதிகமாக வெயிலில் நடமாடுவதை தவித்துக் கொள்ளும் வகையில் ஆசிரியர்களும் அதிபர்களும் உரிய கவனம் எடுக்க வேண்டியது அவசியமானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே குடநாட்டில் அண்மைய நாட்களாக திடீரென அதிகரித்த வெப்பநிலை மற்றும் வெயில் தாக்கத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக மக்கள் அசௌகரியங்களை சந்தித்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலை நேரம் முடிவுற்றதும் இந்த கடும் வெயிலினாலும் வெப்பத்தினாலும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த நிலையில் மாணவர்கள் அவதான செயற்படல் வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இது இவ்வாறு இருக்க ஜார்க் மாவட்டம் உள்ளிட்ட வடபகுதியில் விவசாய செய்கைகள் முழுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வருவதாகவும் துறை சார்ந்தவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கில் உள்ள பாடசாலைகளுக்கு சிவராத்திரியை முன்னிட்டு சிவராத்திரிக்கு அடுத்த நாள் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விடுமுறை வழங்கப்பட்ட குறித்த தினத்துக்கு பதிலாக எதிர்வரும் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை பாடசாலை கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை இடம்பெறும் என வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான வீதிகளில் பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சாரதிகளும் தாம் செலுத்துகின்ற வாகனங்களின் ஊடாக விபத்துக்கள் ஏற்படாத வகையில் மிகுந்த அவதானமாக தமது கடமைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமானது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடநாடு உள்ளிட்ட வடபகுதியில் அண்மைய நாட்களாக வீதி விபத்துகளில் சிக்கி சிலர் உயிரிழந்தும் படுகாயமடைந்தும் உள்ளனர். இவ்வாறு விபத்துகளில் சிக்கியவர்களில் பலர் தமது அவயங்களை இழக்கும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன. அது மாத்திரமின்றி விபத்துகளின் போது படுகாயமடைவோரின் நிலைமைகளும் தொடர்வதாகவே இருப்பதாகவும் இவ்வாறான விபத்துகள் எதிர்காலத்தில் ஏற்படாத வகையில் சாரத்தியம் செய்யும் ஒவ்வொருவரும் தங்களது வாகனங்கள் தொடர்பிலும் தங்களினதும் ஏனையோர் எனதும் பாதுகாப்பு தொடர்பிலும் உரிய அவதானம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக தற்போது பருவமழை பெய்து வருகின்ற நிலையில் பிரதான வீதிகளில் குறிப்பாக காப்பீடு இடப்பட்டுள்ள வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் சடுதியாக வேகத்தை குறைக்க முடியாத விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்துள்ளன. இந்த நிலையில் நீண்டகாலமாக புனரமைப்பு செய்யப்படாதுள்ள பிரதான வீதிகளிலும் உள்ளக வீதிகளிலும் பயணிக்கும் வாகனங்கள் அந்த வீதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரினால் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் வீதிகளில் பயணம் மேற்கொள்ளும் போது குறித்த வீதிகளால் பயணிக்கும் வாகனங்கள் வேக கட்டுப்பாட்டுடன் செல்ல வேண்டும் எனவும் இவ்வாறான அறிவுறுத்தல்களை பொதுமக்களுக்கு உரிய முறையில் துறை சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினராலும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு உள்நாட்டு செய்திகளின் பார்வையை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.